ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு ஈபி ஃபேமிலி கிச்சனுக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் பன்னீர் வந்து ஒரு 100 கிராம் ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து ஒரு குடமிளகா, ஒரே ஒரு கேரட்டு, முட்டைக்கோஸ் சின்னது, இதில் 3/4 போட்டால் போதும், இல்லை பாதி போட்டால் கூட போதும். பீன்ஸ் ஒரு 10 பீன்ஸ், இதெல்லாம் ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். நான் பன்னீரை மட்டும் இப்போ கொஞ்சம் ஆயில் விட்டு ஆயிட்டுருக்கேன். ஹீட் ஆகட்டும். லைட்டாக சால்ட்டு போட்டு நம்ம பன்னீர் பீசஸ் மட்டும் அதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் பன்னீர் துண்டை நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ஒரு தடவை. இப்போ லைட்டாக அதில் பெப்பரும் போட்டுட்டு நம்ம கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு 2 செகண்ட் இருந்தால் ஒரு சைடில் கோல்டன் ப்ரௌன் ஆயிரும். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வறுத்தா போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணி இதே பாத்திரத்தில் வைக்க வேணாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இல்லைன்னா இன்னொரு ரப்பர் மாதிரி ஆயிரும், நம்ம சாப்பிட்றப்ப அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது. இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பன்னீர் துண்டெல்லாம் எடுத்து வச்சாச்சு. நம்ம அடுத்தது தாளிக்கிறத அப்புறமா உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ பன்னீர் பீசஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. காய்கறிகளை கட் பண்ணிவிட்டு எப்படி செய்யறது ஃப்ரைட் ரைஸ்? நான் முட்டைக்கோஸு, கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா எல்லாத்தையும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம், ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல எண்ணெய் ஒரு பேனில் வச்சு எண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஊற்றியிருக்கிறேன். இப்போ நான் வந்து எண்ணெய் காஞ்சிச்சு, பீன்ஸு, கேரட்டு, நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து முட்டைக்கோசையும் போட்டுடலாம். இதுக்கு லைட்டாக நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். காய்க்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒரு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷமாக நம்ம ஃப்ரை பண்ணிட்டுருக்கோம் ஹை ஃப்ளேம்லேயே. இது முட்டை வேணுங்கிறவங்க தனியாக முட்டையை வறுத்தும் போட்டுக்கலாம், இல்லைனா இதை நான் ஓரமாக நான் ஊற்றிட்டு நடுவில் முட்டையை ஊற்றி மிக்ஸ் பண்ணியும் போட்டுக்கோங்க. அடுத்து குடமிளகா போட்டுடலாம். நம்ம சாதம் பாருங்கள், உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்குறோம். நான் வந்து இப்போ சாதத்துக்கு போட்டிருக்க அரிசி தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும், அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ இதில் சாதத்தை போட்டுடலாம். நான் சாதம் வந்து எனக்கு வேணுங்கிற அளவு போட்டேன். நீங்கள் காய்கறிங்க கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, சாதம் நிறையா போடலாம். நான் சொன்ன அளவுக்கு ஒரு 4 பேருக்கு நான் ஒரு பெரிய டம்ளரில் 1/4 கிலோ 300 கிராம் அரிசி போட்டு சாதம் வடித்து வச்சுருக்கிறது. உதிரி உதிரியாக இருக்கிற சாதமாக பார்த்து போடுங்க. இப்போ நம்ம இதுக்குள்ள சாதத்துக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம காயிலையும் போட்டிருக்கோம், சாதத்துக்கு லைட்டாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் காயோடு சேர்ந்து. ஃப்ரைட் ரைஸ்லாம் நம்ம ஒரு சாதம் மீந்து போயிடுச்சு, பிள்ளைங்க நைட்டு சாதம் மட்டும்தான் இருக்குது, சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரி டைமில் கூட
நம்ம சாதம் உதிரி உதிரியாக இருந்ததுன்னா ஃப்ரைட் ரைஸ் பண்ண டக்குன்னு ஒரு 2 காய் 3 காய் இருந்தால் செஞ்சு ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுத்துடலாம். சாதம் மட்டும் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அதில் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது தான் நம்ம டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஒயிட் பெப்பர் பொடி கொஞ்சம் வந்து போட்டுக்கிறேன். ஒயிட் பெப்பர் கொஞ்சோன்னு போட்டுக்கலாம். ஒயிட் பெப்பர் போடுறது இந்த கலர் அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்கு தான் நம்ம ஒயிட் பெப்பர் போடுறோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பன்னீர் துண்டையும் போட்டுடலாம். ஃப்ரைட் ரைஸு ரெடி ஆகிடுச்சு. அதான் உங்களுக்கு வேணால் எக்கு சிக்கன் எது வேணால் போடலாம். நம்ம வெறும் வெஜிடேரியனாக சாப்பிட்றோம் அப்படின்னா இப்படியே சாப்பிட்டுக்கலாம். இப்போ உப்பு காரெல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஒயிட் பெப்பரோ உப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரைட் ரைஸ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து சூடானோடனே ஆஃப் பண்ணால் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இப்போ பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்லாம் வாங்க. நீங்கள் இப்போ தான் அந்த சேனலை ஃபஸ்ட் தடவை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.